हेलो स्टूडेंट्स नम्म इंद क्लास ले एन्ना पाकलाना एक्सरसाइज 3.5 पाकलाम। सो अदुल फर्स्ट सम पारुंगा एन्ना तंदिरुक्कांगना सब्ट्रैक्ट सब्ट्रैक्ट तंदु रेंडु एक्सप्रेशन तंदिरुक्कांगा नम्मलुक्कु पेज नंबर 97 ल इरुक्कु बुक्ल पेज नंबर 97। सो इंद मारी रेंडु एक्सप्रेशन तंदिरुक्कांगा। सो एन्ना सोल्लिरुक्कांगा दिस फ्रॉम दिस अप्डिन तंदिरुक्कांगा। सो नींगा इप्पो एप्डी सब्ट्रैक्ट पण्णनुमा फ्रम इरुक्का सो फ्रम पक्कत्तुल इरुक्कुरदु ज्ञापकम वच्चुकोंगा। सो फ्रम क्कु अप्पुरम इंद இந்த எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு। சோ இதுல இருந்து தான் நீங்க இத சப்ராக்ட் பண்ணனும். ஓகேவா புரிஞ்சதா? சோ இதுல இருந்து இத சப்ராக்ட் பண்ண கூடாது। फ्रॉम இருக்கா சோ फ्रॉम க்கு அடுத்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வருது। சோ நீங்க இதுல இருந்து தான் இத சப்ராக்ட் பண்ணனும். சோ நீ அப்படி ஞாபகம் வெச்சுக்கோங்க। சோ இப்ப பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தான நான் இத சப்ராக்ட் பண்ணனும். சோ இத நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் என்னென்ன இருக்கு இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க। ஓகேவா? सो फाइव वाई स्क्वायर टर्म्स में कॉमन मल्टिप्ले पड़ो मल्टिप्ले पड़ो इतकूँ ना मल्टिप्ले पड़ो। सो फर्स्ट मल्टिप्ले पड़ी एल्को फाइव फाइव इंटू वन इं वन अर्थ फाइव एक्स स्क्वायर इत पवर टू इत पवर टू सो बेम पवर्स आड पड़ी के अब वाई पवर फोर आइनस फाइव टू जार टेन नंबर्स रे मल्टिप्ले पड़े फाइव टू जार टेन एक्स पवर फोर अब वाई पवर टू इं वाई पवर वन सो मल्टिप्लिकेशन पवर्स आड पड़ी के बट माइनस टेन एक्स पवर वाई एक्स पवर फोर वाई पवर थ्री मतलब इत रे मल्टिप्ले पड़ा प्लस फाइव टेन जार फिफ्टी एक्स स्क्वायर इं वाई स्क्वायर अब ओकेवा। सो इत वो फर्स्ट वन सो ना मल्टिप्ले पड़ी एल नेक्स्ट पांग இது மைனஸ் இது எனக்கு ஓகேவா சோ மைனஸ் மைனஸ் வந்து இந்த எல்லாத்துக்குமே காமன் ஓகேவா சோ இத மல்டிப்ளை பண்றேன் இது மைனஸ் 2 இன்டு மைனஸ் 2 xy ஸ்கொயர் னாயிரும் இங்க பாத்தீங்கன்னா y கியூப் பிளஸ் 7 x ஸ்கொயர் y பிளஸ் 5 னு இருக்குமா சோ நான் இத அப்படியே வெச்சுக்கறேன் மேல இருக்குறது அப்படியே வெச்சுக்கறேன் 5 x स्क्वायर y 4 y पावर 4 माइनस 10 x पावर 4 y पावर 3 प्लस 50 x स्क्वायर y स्क्वायर ओकेवा सो इधर अपडे विचक्रे इन माइनस अपडे इरक सो इन 2 x y पावर 2 का माइनस 2 x y पावर 2 सो अदुल्ला मल्टीप्लाई बनेगा सो इध इन द टर्म कोड मल्टीप्लाई आगनो इध कोड मल्टीप्लाई आनो इध कोड बनेगा मल्टीप्लाई आनो ओकेवा सो ना मल्टीप्लाई पन रहम परगा माइनस इनटू प्लस माइनस 2x y पावर 5 னு வரும் இங்க பவர் 2 இங்க பவர் 3 ஓகேவா சோ பவர்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும் 5 னு வரும் அப்ப y பவர் 5 சோ இந்த இடத்துல y பவர் 3 இருக்கு சோ இது பண்ண இங்க y பவர் 5 வரும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணப் போறோம் அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் இங்க மைனஸ் தான் வரும் 7 2 = 14 இங்க x பவர் 2 இருக்கு இங்க x பவர் 1 இருக்கு சோ இங்க என்ன இருக்கு x கியூப் ஆயிருமா ஓகேவா x கியூப் ஆயிரும் இங்க y பவர் 2 இருக்கு இங்க y இருக்கு சோ என்ன இருக்கு y பவர் 3 ஆயிரும் சோ இங்க பாருங்க இந்த இடத்துல xy the whole square தான் क्वेश्चनல பாத்தீங்கன்னா -2 into xy whole square இருக்கு சோ இந்த ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் x க்கும் வரும் y க்கும் வரும் சோ இந்த இடத்துல என்ன ஆயிரும் -2 இந்த ஸ்கொயர் x ஸ்கொயருக்கு வரும் y க்கு வரும் சோ x ஸ்கொயர் y ஸ்கொயர் வந்துரும் சோ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மாறும் -14 x பவர் 4 y பவர் 3 மறுபடியும் இது எடுத்து நான் இது கூட மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும் 5 2 = 10 -10 ஆயிரும் x ஸ்கொயர் y ஸ்கொயர் ஆயிரும் ஓகேவா இந்த ரெண்டு டம் பண்ணி காமிக்கிற பாருங்க 7 2 = 14 சோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 14 ஆயிரும் x பவர் 2 இருக்கு இங்க x பவர் 2 இருக்கு सो पवर बेस मल्टिप्लिकेशन पवर्स आड पड़ी के अब एक्स पवर फोर वो इं वै पवर टू वै पवर वन ओकेवा सो अब पाती रेड आड पड़ा वै पवर थ्री वंजदा सो इन फाइव एक्स पवर टू वै पवर फोर माइनस टेन एक्स पवर फोर वै पवर थ्री प्लस फिफ्टी एक्स स्क्वायर वै स्क्वायर सो इत मैल टर्म ना अब இந்த மைனஸ் இருக்கா இந்த மைனஸ் வந்து இந்த எல்லா டம்க்கு எனக்கு காமன் சரியா சோ இந்த மைனஸால உள்ள ஒவ்வொரு டம்மையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப இந்த மைனஸால உள்ள ஒவ்வொரு டம்மையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸா இருக்கறதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கும் பிளஸ்ஸா இருக்கறதெல்லாம் மைனஸ் ஆயிடும் ஓகேவா இப்போ இங்க மைனஸ் இருக்கா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2x ஸ்கொயர் y பவர் 5 இங்க பிளஸ் ஆயிடும் பிளஸ் 14 x பவர் 4 y பவர் 3 இங்க பிளஸ் 10 x ஸ்கொயர் y ஸ்கொயர் ஆயிருமா இப்ப சேமா இருக்க லைக் டம்ஸ் எல்லாம் பாருங்களா
இங்க வேரியபிள்ஸ் பாருங்க x பவர் 2 இருக்கு y பவர் 4 இருக்கு வேற எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா x பவர் 2 y பவர் 5 sorry இது y பவர் 5 so x பவர் 2 y பவர் 5 எங்க இருக்குன்னு பாத்தீங்க இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு ஓகேவா so இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் இப்போ ரெண்டும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆயிரும் 7 x பவர் 2 y பவர் 5 இருக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க இந்த x பவர் 2 y பவர் 5 அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 10 -10 x பவர் 4 y கியூப் இருக்கா இது வேற எங்க இதே மாதிரி வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க x பவர் 4 y கியூப் இருக்கு சோ நான் இது ரெண்டும் கம்பேர் பண்றேன் லைக் டம்ஸ் மட்டும் நான் ஆட் பண்றேன் அப்ப 14 இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கா சோ டிஃபரன்ஸ் சைன் ஆடுனா நாம என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம் 14 ல 10 போயிச்சுனா எனக்கு 4 வரும் सेम वेरिएबल அதே போட்டுக்கோங்க x பவர் 4 y பவர் 3 biggest நம்ம சைன் பாத்தீங்கன்னா பிளஸ் சோ பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் டம் சோ x ஸ்கொயர் y ஸ்கொயர் இங்க இங்கயும் இருக்கு சோ இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கனால ரெண்டு ஆட் பண்ணிட்டா 60 x ஸ்கொயர் y ஸ்கொயர் வரும் சோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஓகேவா புரிஞ்சதா சோ அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் செம நெக்ஸ்ட் செம் பாருங்க செகண்ட் வந்து மல்டிப்ளை தந்திருக்காங்க सो मल्टिप्ले पन्नो ये देन पतिंग ना 4x स्क्वायर प्लस 9 3x माइनस 2 ओके वा सो इधर तो ना मल्टिप्ले पन्ना पोरा सो एप्री पन्नों परंगा ना 4x स्क्वायर एड्टी इंदर एंड टर्म कुड़ीम पन्नो इधर कुड़ोम पन्नो इधर कुड़ोम पन्नो आधे मरी इंदर 9 एड्टर एंड टर्म कुड़ीम पन्नो इंदर 3x कुड़ोम पन्नो इंदर 2 कुड़ीम पन्नो ओके वा फर्स्ट ना 4x स्क्वायर एड्टी इंदर इधर कुड़ा पन्ना पोरा सो फर्स्ट 4 3s आर 12 இங்க x பவர் 2 இருக்கு இங்க x பவர் 1 இருக்கு சோ என்ன ஆயிரும் x கியூப் ஆயிரும் பிளஸ் மறுபடியும் இந்த 4 x ஸ்கொயர் எடுத்து இந்த 2 கூட மல்டிப்ளை பண்றேன் இந்த ஒரு டம் எடுத்து இந்த ரெண்டு கூடயும் நான் மல்டிப்ளை பண்ணோம் இப்ப 4 x ஸ்கொயர் - 2 கூட பண்ணா 4 2 ஸா எனக்கு 8 ஆயிரும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சோ மைனஸ் 8 இங்க x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு சோ x ஸ்கொயர் மைனஸ் 8 x ஸ்கொயர் ஓகேவா சோ இந்த 4 x ஸ்கொயர் எடுத்து ரெண்டு கூடயுமே நான் பண்ணிட்டேன் மறுபடியும் இந்த 9 எடுத்து இந்த ரெண்டு டம் கூடயும் பண்ணனும் प्लस 9 3s आर 27x प्लस इनटू माइनस माइनस 9 2s आर 18 ओके वा सो அவ்ளதா இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க 12x cube प्लस इनटू माइनस माइनस 8x स्क्वायर प्लस 27x माइनस 18 ओके वा सो இது என்னோட ஃபைனல் ஆன்சர் செகண்ட் செம்க்கு சோ थर्ड செம் பாருங்க இப்போ Find the simple interest on rupees 5 a square b square for 4 a b years at 7 b percentage per annum அப்படிን தந்திருக்காங்க சோ இப்போ थर्ड சம்ல என்ன தந்திருக்காங்கனா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சம் தான் சோ find the simple interest on rupees 5 a square b square னு தந்திருக்காங்க சோ அது என்ன நம்ம பிரின்சிபல் நம்ம பிரின்சிபல் என்ன 5 a square b square ஓகேவா For 4ab years, so years नाले ना मैंने सुनूँ वो, यानि न मेंशन पढ़ूँ वो, so n is equal to 4ab. परसेंटेज रे तंदन ना देना रेट ऑफ इंटरेस्ट है, ब्लो 7b परसेंटेज आ, सरिया परसेंटेज रे तंदन नाले रेट ऑफ इंटरेस्ट है 7b परसेंटेज, ओके बा, अंग इन्ना कंडीप्लिक्स रे लिखाऊँगा, find the simple interest, so simple interest ने SI form ने ना नके PNR by 100. सो प्रिंसिपल अमाउंट एवलोन पतिंगना 5 a स्क्वायर b स्क्वायर इनटू n पतिंगना 4 a b इनटू r पतिंगना 7 b डिवाइडेड बाय 100 ओके वा सो इधर रेंडो कैंसिल पन्ना 15 आर 5 25 आर 100 नो वरो अगेन इधर रेंडो कैंसिल पन्ना 14 आर 4 54 आर 20 பாத்தீங்கனா வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது சோ ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க 1 into 1 1 தான் வந்துரும் 1 into 7 7 so 7 அதுக்கு அப்புறம் நமக்கு வேரியபிள்ஸ் தான் இருக்கு so a எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க a இங்க a ஸ்கொயர் இருக்கு இங்க a இருக்கு இங்க a வே இல்லையா so இங்க a பவர் 2 இங்க a பவர் 1 so பேஸ் சேம் ஆனா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா அப்ப 2 plus 1 எனக்கு என்ன ஆயிரும் a கியூப் ஆயிரும் இங்க b ஸ்கொயர் இருக்கு இங்க b இருக்கு so பவர் ஒண்ணுமே இல்லைனா 1 னு அர்த்தம் so பேஸ் சேம் ஆனா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா அப்ப b 2 plus 1 3 b கியூப் இங்க ஒன்று இருக்கு பாருங்க b பவர் 1 so என்ன ஆயிரும் b power 2 b power 1 b power 1 என்ன ஆயிரும் b power 4 ஆயிரும் 2 plus 1 3 3 plus 1 4 ஆயிரும் ஓகேவா சோ b power 4 divided by 5 ஓகேவா சோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் இந்த சம்க்கு புரிஞ்சதா
நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்க த காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் இஸ் ருபீஸ் 10 AB இஃப் பாபு ஹாஸ் ருபீஸ் 5 A² B ப்ளஸ் 20 AB² ப்ளஸ் 40 AB தென் ஹவு மெனி நோட் புக்ஸ் கேன் ஹீ பை அப்படின்னு தந்திருக்காங்க காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் ஸோ ஒரு நோட் ஒரு நோட்டோட விலை என்னவா காஸ்ட் ஆஃப் நோட் புக் ஸோ ஒரு நோட்டோட விலை என்னவா ருபீஸ் 10 AB சரியா 10 AB தந்திருக்காங்க ஒரு நோட்டோட விலை ஓகேவா பாபு ஹாஸ் பாபு கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு பாருங்க பாபு ஹாஸ் 5 A² B ப்ளஸ் 20 AB² ப்ளஸ் 40 AB ஸோ பாபு கிட்ட வந்து இவ்வளோ ருபீஸ் இருக்கான் ஓகேவா தென் ஹவு மெனி நோட் புக்ஸ் கேன் ஹீ பை ஸோ இந்த ருபீஸ் வச்சுட்டு எவ்வளோ நோட் புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பாருங்க இது எப்படி போடலன்னா காஸ்ட் ஆஃப் 1 நோட் புக் ஓகேவா ஸோ காஸ்ட் ஆஃப் 1 நோட் புக் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக் நோட்புக் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஸோ இது எப்படின்னு பாருங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு நோட் வாங்குறீங்க 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் நோட் ஒரு நோட்டோட விலை 5 ரூபா நீங்கள் இதே 2 நோட் வாங்கினீங்கன்னா அது எவ்வளோ வரும் 10 ரூபா வருமா ஸோ ஒரு நோட்டோட விலை 5 ரூபா இதே நீங்கள் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ நோட் புக் வாங்குறீங்கன்னா இன்ட்டு 2 ஓகேவா ஸோ எவ்வளோ நோட் புக் வாங்குறீங்க 2 நோட் புக் வாங்குறீங்க அப்போது 5 × 2 பண்ணால் உங்களுக்கு 10 வருதா ஸோ உங்களோட டோட்டல் அமௌண்ட் 10 ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள்காண்டி உங்களுக்கு சொன்னேன் காஸ்ட் ஆஃப் 1 நோட்புக்கோட விலை தெரியும் ஸோ ஒரு நோட்டோட விலை உங்களுக்கு என்னன்னு தெரியும் 10 AB தெரியும் ஓகேவா இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக்கு ஸோ நீங்கள் இது எவ்வளோ வாங்குறீங்கன்னு தெரியாது எவ்வளோ நோட் வாங்க போகிறீங்கன்னு தெரியாது டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக்கு ஓகேவா ஸோ இதை தான் நான் கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட்டு ஸோ பாபு கிட்ட மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இவ்வளோ அமௌண்ட் இருக்கா 5 A² B ப்ளஸ் 20 AB² ப்ளஸ் 4 AB இருக்கா ஸோ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக் இது வேணும்னா இதை மட்டும் நான் இந்த சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு நான் கொண்டு வந்துடலாமா ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாமா ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இதே ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போயிட்டு எனக்கு என்ன ஆகும் டிவிஷனில் வருமா ஸோ பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது 5 A² B ப்ளஸ் 20 AB² ப்ளஸ் 40 AB ஓகேவா டிவைடட் பை இந்த 10 AB இந்த சைட் டிவிஷனில் வந்துடும் ஸோ 10 AB ஓகேவா ஸோ இதில் இருந்த எது இதெல்லாம் காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள் 5 எல்லாத்துலேருந்து காமனாக எடுக்கலாம் ஸோ இதெல்லாமே 5, 20, 40 இதெல்லாமே எனக்கு 5 டேபிள் வரும் ஸோ 5 காமனாக எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ மூணுலேயுமே இருக்குது சரியா இங்கேயும் ஏ இருக்குது ஸோ ஏ இருந்துச்சுன்னா என்னோட லீஸ்ட் பவர் எந்த பவர் கம்மியாக இருக்கோ அதை தான் வெளியே எடுக்கணும் இங்கே ஏ பவர் 2 இங்கே ஏ இங்கேயும் ஏ இருக்குது ஸோ நான் ஏ எடுக்கிறேன் லீஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் 1 தட் இஸ் ஏ நெக்ஸ்ட்டு பாருங்கள் B² இருக்கா ஸோ பி வந்து மூணுலேயுமே இருக்குது ஸோ லீஸ்ட் பவர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பி தான் வரும் சரியா பி பவர் 1 தான் ஸோ 5 AB வந்துச்சா இப்போ பேலன்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ இருக்கும் 5 B வெளியே வந்துருச்சு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு ஏ வெளியே வந்துருச்சு இன்னொரு ஏ உள்ளே இருக்கும் ப்ளஸ் இங்கே 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20 வரும்னு பார்த்தீங்கன்னா 4 ஸோ 4 A வந்து வெளியே வந்துருச்சு ஒரு பி வெளியே வந்துருச்சு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பி இருக்கும் ப்ளஸ் 40 எவ்வளோ டைம்ஸ் வரும் 5 டேபிள் 8 டைம்ஸ் ஸோ 8 ஏபி எனக்கு வெளியே வந்தனால ஏபி அப்படியே இருக்கு டிவைடட் பை 10 AB ஓகேவா ஸோ இது 2 டைம்ஸ் வரும் இது 1 டைம்ஸ் வரும் 1 5 5 2 5 10 AB கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 4 B ப்ளஸ் 8/2 இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக் என்ன எனக்கு இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக் என்ன எனக்கு எவ்வளோ நோட் புக் வாங்குறாங்கன்னா ஏ ப்ளஸ் 4 B ப்ளஸ் 8/2 இவ்வளோ நோட் புக்ஸ் வாங்குறாங்களாம் ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க 5th சம்ல என்ன தந்திருக்காங்கன்னா ஃபேக்டரைஸ் ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எப்படின்னு பாருங்க 7Y² மைனஸ் 19Y மைனஸ் 6 ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுமா ஸோ நம்ம ப்ரீவியஸ்லேயே போட்டோல ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அந்த மெத்தடில் தான் நான் போட போகிறேன்
So, y square, first step, y square is coefficient. Coefficient is the coefficient. Coefficient is the multiply. Suppose, this is 1, vera 1 vera y square. So, inga plus irukke, inga minus irukke. So, plus into minus, minus. Minus 42 varu. Purunjuga? So, inga atla minus 42 varu. Inga atla or minus irukke nala minus potukunga. Inga sign matu na inga potra minus. So, inga rendu sign multiply pani inga sign potukunga. Minus into minus plus. Okay, va? Minus into minus plus aichya. So, inga rendu different sign arukka. So, rendu same sign arunda na add pannuven. Different sign arunda enna pannuven? Subtraction pannuven. So, subtract panna enakku nadul irukku number varanum. Nadul irukku number enna 19. Okay, va? So, ore number multiply panna enakku 42. Adhe subtraction panna enakku enna varudhu 19 varudha. So, adhu enna number ah irukkunu paarenga. 21 2 podlama. So, 21 into 2. 21 2 multiply panni paarengala. 1 2 is 2, 2 2 is 4. 42 vandrucha. So, idu rendu multiply panna enakku 42 varudhu. So, idu rendu subtract pan 21 la 2 position enak subtraction panna 2 19 varudhu okay va so indha number da varum rendu number multiply panna enak correct ah 42 varudhu idu rendu subtraction panna 19 varudhu so indha maari da nam eludhanum ipo paringa inga 7y square na edha split panirken indha middle term da split panirken appo enna hum minus indha na minus 19y balla idu rendu eludhikalama minus 21y y irukanal y potukonga inga plus 2y minus 6 இங்க இருக்க minus 6 அப்படியே போட்டுக்கோங்க புரிஞ்சதா சோ இப்போ பாருங்க இது ரெண்டுல இருந்து நான் எதை காமன் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 7y காமன் எடுக்கலாம் 7 வந்து 7 டேபிள்ல 7 உம் வரும் 21 உம் வரும் அதனால நான் 7 ஐ காமன் எடுத்துக்கறேன் ரெண்டுலயுமே y இருக்கனால நான் y ஐ காமன் எடுத்துக்கறேன் அப்ப பாத்தீங்க இங்க y minus 3 னு வருமா ஓகேவா சோ ரெண்டு y ல ஒரு y வெளிய போயிச்சு உள்ள ஒரு y இருக்கும் இங்க இருக்க ஒரு y உம் வெளிய வந்துருச்சு minus 21 இருக்கா So, 7 3s are 21. எனக்கு வந்துருச்சா? I am a plus. இங்க பாருங்க. அதே மாதிரி தான் இங்க பிராக்கெட்ல இருக்க விஷயம் சேமா இருக்கு. இங்க ஒரு பிராக்கெட்ல வரும், இங்க ஒரு பிராக்கெட் வரும். இது ரெண்டும் எனக்கு சேமா இருக்கணும். இங்க y - 3 இருந்தா இங்க எனக்கு y - 3 தான் இருக்கணும். ஓகேவா? சோ y - 3. இங்க பாருங்க 2y இருக்கா? சோ y கூட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த இடத்துல 2y வரும்னு பாத்தீங்கன்னா 2 ஆ மல்டிப்ளை பண்ணா தான் வரும். சோ 2 * y 2y 2 3s are 6 plus into minus minus. வந்துருச்சா? So, bracket la rendu enak common ah irukanal idu rendu oru thadavu ezhudiken y minus 3 balance pathina 7y plus 2 iruka so 7y plus 2 so idha enoda final answer so indha sums la edhaach doubt irundhuchna comment pannunga balance iruka sums nama next class la paakalam thank you